அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் போராட்டம் வலுத்து வந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். மருத்துவ பயிற்சி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையினுடைய அறிக்கையை சிபிஐ தாக்கல் செய்தது. அதே போல மருத்துவர்களினுடைய போராட்டம் காரணமாக இதுவரை 23 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக கல்கத்தா அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சிபிஐனுடைய விசாரணையில் முன்னேற்றம் இருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் அதனுடைய விசாரணையை தொடர்ந்து நடத்துமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இதனிடையே இந்த பயிற்சி மாணவி கொலையை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கூடிய மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அதே போல மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களின் பாதுகாப்பை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அந்த மாவட்டத்திற்கான எஸ்பி உறுதி செய்ய வேண்டும். சிசிடிவி கேமராக்கள் இணைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவர்களுக்கு தொடர்பான ஏதாவது புகார் வந்தால், அதாவது அவர்கள் தாக்கப்படுவது உள்ளிட்ட போன்ற புகார்கள் வந்தால் மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அதே வேளையில் முக்கியமாக நாளை மாலை 5 மணிக்குள் அனைத்து மருத்துவர்களும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவ்வாறு பணிக்கு திரும்பாத மருத்துவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதாவது மருத்துவர்களினுடைய போராட்டம் ஏற்றுக்கொள்ளதாக இருந்தாலும் கூட அவர்களினுடைய பணியை இது பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மருத்துவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்தவரை பணிக்கு திரும்புவதற்கு 3 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள், நாங்கள் உங்களுக்கு 2 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறோம், அதுவே போதுமானது. களத்தில் நடப்பது என்ன என்பது எங்களுக்கு தெரியும், எனவே உடனடியாக மருத்துவர்கள் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும், அவ்வாறு திரும்பாத மருத்துவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேற்கு வங்க அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.